கொடுமுடியில் ஜாதியை காரணம் காட்டி கொலைவெறியில் தாக்குதல் நடத்திய நபர் மீது குறிஞ்சியர் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் காவல்துறையில் புகார் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் சென்னா சமுத்திரம் பகுதியில் வசிக்கும் மீனா என்பவரை அதே பகுதியில் வசிக்கும் குப்புசாமி என்பவர் மதுபோதையில் அவர் வரும் வழியில் மீனாவின் மாடு வந்ததால் ஆத்திரமடைந்த குப்புசாமி அருகிலிருந்த பெரிய கட்டையால் மாட்டை பலமாக தாக்கினார் சினையான மாட்டை குப்புசாமி தாக்கியதில் மாட்டின் முதுகில் பலத்த காயம் அடைந்ததோடு மாட்டின் வயிற்றிலும் அடிபட்டு கருக்கலைப்பும் ஏற்பட்டது இதை தட்டி கேட்க வந்த மீனாவை புடவையை பிடித்து இழுத்து நடு ரோட்டில் போட்டு அருகில் இருந்த பெரிய கல்லால் தாக்கினார் குப்புசாமி தாக்கியதில் மீனாவின் தாடை பகுதி அடிபட்டு மிகுந்த இரத்த ஏற்பட்டு மயக்கமடைந்தார் தடுக்க வந்த மீனாவின் கணவர் சங்கரலிங்கத்தையும் கல்லால் தாக்கி காயமடைய செய்தார் தகவல் அறிந்து மீனாவின் இளைய மகள் அம்சவேணி உடனடியாக மீனாவை மீட்டு கொடுமுடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தப்போக்கு நிற்காததால் கரூர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் மாற்றம் செய்தனர் கரூர் அரசு மருத்துவமனையில் மீனாவிற்கு தீவிர சிகிச்சை அளித்து காயமடைந்த இடத்தில் தையல்கள் போடப்பட்டுள்ளன பலத்த காயத்தினால் தாடை பகுதி மிகுந்த சேதமடைந்ததால் காயம் ஆறும் வரை பேச முடியாத நிலைமை மீனாவிற்கு ஏற்பட்டுள்ளது மதுபோதையில் பெண் என்றும் பாராமல் கொலைவெறி தாக்குதல் நடத்தி ஜாதியை காரணம் காட்டி தகாத வார்த்தைகள் பேசியும் சினை என்றும் பாராமல் மாட்டை தாக்கி மாட்டின் சினையை அழித்ததோடு மாட்டின் உயிருக்கும் ஆபத்து அளி விளைவித்த குப்புசாமி என்பவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளோம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இது மாதிரி ஜாதி கொடுமைகள் இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஜாதியை காரணம் காட்டி மனிதர்களை இழிவுபடுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறுஞ்சியர் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் அமைப்பின் தலைவர் சந்திரசேகர் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார்